தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அன்போடு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்றே கூவுவோம், கிடைக்கும் நிலங்களெல்லாம் நமதென்று கொண்டாடுவோம். இன்னைக்கு நம்ம கூட சரவணா தேவி அம்மா வந்திருக்காங்க, வாஸ்து நிபுணர். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா அவங்க வந்து மனநிலை உளவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சி அத்திருவடிகளே சரணம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ரேகா, சொல்லுங்கம்மா. வணக்கங்கம்மா. நாளைக்கு அமாவாசை, அமாவாசையை முன்னிட்டு நீங்க ஸ்பெஷலா நாளைக்கு ஒரு லைவ் தர போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. பொதுவா இந்த அமாவாசை நாட்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, பித்ருக்களுக்கு, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்க அவங்களை நினைச்சு நம்ம வந்து நிறைய வழிபாடுகள் பண்ணுவோம். அப்படி பித்ரு தோஷம், பித்ருக்களுக்கான வழிபாடுகள் அப்படியெல்லாம் இருக்கும். அது பல நேரங்கள்ல மறந்தும் கூட போயிடுது. அப்படி அந்த வழிபாடுகள் எந்தெந்த மாதிரி இருக்கலாம்? நிச்சயமா, அதாவது ஒரு வாழ்க்கையில வந்து தடைகளோட இருக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இது ஒரு மிராக்கிளா நமக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா அமையிறது இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு ஐதீகம். இதுல பாத்தீங்கன்னா, இந்த மகாலய பட்சத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பூமிக்கு இறங்கி வருவதாக வந்து நிறைய நூல்கள்ல போட்டிருக்காங்க, நிறைய அறிஞர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மகாலய பட்ச காலம் இந்த 15 நாட்களுக்கு முடியும் போகுது. நாளைக்கு இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிற இந்த விஷயத்துல நம்ம மறந்து போன நம்ம உறவுகளுக்கும், நம்ம முன்னோர்களுக்கும், நம்ம உறவினர்களுக்கும் நம்ம வந்து கொடுக்குற ஒரு திதி அப்படிங்கிறது, நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில் தடைகளோட நம்ம இருந்தாலுமே அந்த தடைகளை ஒரு அப்படியே டக்குன்னு ஒரு நொடியில சேஞ்சஸ் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால எல்லோருமே நாளைய நாளை பயன்படுத்திக்கணும். நாளைக்கு இதுக்கான ஒரு ஸ்பெஷல் லைவ் ஒண்ணு இருக்கு, நம்மள இதே டைம்ல 7 மணிக்கு இருக்கு. அதுல வந்து என்ன முத்திரையோட நம்ம முன்னோர்களை வழிபடணும், எந்த டைம்ல நம்ம வந்து படையல் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் நிறைய சொல்ல போறேன். இன்னைக்கு தொடர்ந்து அதை பற்றிய விஷயங்களை நம்ம கலந்து ஆலோசிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க்க விவசாயம், நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிமா. நீங்க வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது பூஜை அறையில நம்மளுடைய முன்னோர்கள், அது அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யார் இறந்தார்களோ அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்லி. சில நேரங்கள்ல நமக்கு வந்து இந்த நட்சத்திர பார்த்து திதி செய்யும் பொழுது அல்லது நாட்கள் பார்த்து திதி செய்யும் பொழுது அந்த டேட் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணறவங்களுக்கு வழிபாடுகள் எந்த மாதிரி பண்ணலாம்? நிச்சயமா, மறந்தவர்களுக்கு மகாலயம் அப்படிங்கிறது ஒரு சொல் வழக்கு. அதாவது வந்து நம்ம யாரெல்லாம் திதி சரியா நம்ம வந்து கரெக்டா நமக்கு தெரியாத நம்ம மறந்துருப்போம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாம நம்ம வந்து அதை விட்டுற ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும். அதெல்லாம் சரி பண்றதுக்கு உண்டான விஷயம்தான் நாளைய நிகழ்வு மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையில யாரெல்லாம் நம்ம திதி முன்னோர்களுக்கு கொடுக்க, பெற்றோர்களுக்கு கொடுக்க மறந்து இருந்தாலும் அதை வந்து நாளைக்கு செய்யறது, திதி கொடுக்கறது, தற்பாலம் கொடுக்கறது, சிராத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, பிரம்மாண்ட வெற்றியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். அதனால எல்லாருமே அதை செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறாங்கம்மா. நன்றி நற்பவி. ரொம்ப நன்றிம்மா. நம்ம கூட பேசறதுக்கு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. எங்களுக்கு குல தெய்வம் எல்லாம் தெரிய மாட்டேங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. குல தெய்வம் சொல்லி எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன, நீங்க எந்த ஊரை சார்ந்தவங்கம்மா? நீங்க எந்த ஊர் கேக்குறீங்க? திருப்பூர்ல. திரு நாங்க கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க. அப்ப வந்து நீங்க வந்து கேரளாவில உங்களோட உறவினர்கள் இருக்கிற பகுதியில உங்களோட முன்னோ, அதாவது உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்ட, உறவுகள் கிட்ட நீங்க வந்து நிறைய இதை பத்தி தீபா விசாரிச்சு அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுலயும் நீங்க கேரளா அப்படின்னு சொல்லும் பொழுது பகவதி இது போன்ற விஷயங்கள்ல இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து அதை வந்து நீங்க நேரலையில அது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கமா. அதுக்குண்டான பிரசன்னங்கள் இருக்கு, டாரட் அஸ்ட்ராலஜி இருக்கு, டாரட் ஜோதிட முறை இருக்கு, பிரசன்ன முறை இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உங்களோட குலதெய்வத்தை நிச்சயமா கண்டுபிடிக்க முடியுமா. நன்றி. வாழ்க வளமுடன், நற்பவி.
ரொம்ப நன்றிம்மா. அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது தரவாடு அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய தரவாட்டு அம்பலம் என்ன அப்படின்னு உங்களுக்கு பாரம்பரியமாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அம்மாவோட நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக அவங்களோட டவுட் கேட்கலாம். அவங்கள நேரில் சந்திக்கிறதா இருந்தால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அம்மா அடுத்து நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்ங்க. ஓகே அம்மா, இப்போ நாளைக்கு வந்து அமாவாசைங்கும் போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, நிறைய பேருக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கோயில்கள்லாம் இப்போ தான் திறந்திருக்கு, ஆற்றங்கரைகள்லாம் இப்போ தான் திறந்திருக்கு, பல இடங்களில் ஆற்றங்கரைகள் இல்லை, அதுவும் இல்லாமல் மழைக்காலமும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த திதி எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்? நிச்சயமா இதுல வந்து கோவில்களுக்கு போறதுக்கும் ஆற்றங்கரைகளுக்கு போறது தவிர்க்கிறது சால சிறந்த விஷயம். ஏன்னா இப்ப அதாவது தனி மனித இடைவெளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இன்னைக்கு நம்ம வந்து லாக்டவுன் தான் முடிஞ்சா கூட நம்ம இதுல ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதனால அவங்கவுங்க வீட்டுலயும் எழுந்த நீ விட்டு பண்ற சிம்பிளா பண்றது மனதார நம்ம வந்து முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்காக நாளைக்கு ஒரு நாள் நம்ம வந்து அவங்களோட நினைவுகள்ல இருந்து அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்கிற இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்த அவங்க வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது, அவங்க நமக்காக என்னென்ன செய்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை அவங்களை பத்தி பேசுறதும் அவங்களுக்கு நன்றி வாழ்த்துறது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைச்சு வாழ்த்தும் போது நிச்சயமா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இதுக்காக ஆற்றங்கரைக்கோ கோவில்களுக்கு செல்றதை தவிர்க்கிறது சால சிறந்த விஷயம். நன்றி, நற்பதி. ரொம்ப நன்றிமா. நம்ம கூட பேசறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா. மேடம் மதுரையில இருந்து, மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். அம்மா உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க, டக்குனு கேளுங்கம்மா. அம்மா என் பேர் ராமலட்சுமிமா. மூணு மாசத்துக்கு முன்னா காய்கறி தொழில் ஆரம்பிச்சேம்மா. நல்லது, சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுமா, அதுதான் என்னன்னு கேட்கலான்ட்டு. இப்போதைக்கு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ஒரு 2-3 மாதங்கள் ஆகும் நார்மல் நிலைமைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஆகிறதுக்கு. பொறுமையா இருங்க. நீங்க குடியிருக்கிற வீட்டோட வடகிழக்கு பகுதி, வடகிழக்கு வடமேற்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். வாஸ்துப்படி அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்றது நல்ல விஷயமா. அது போல வடக்குல அதாவது வடகிழக்குல உள்ள வடக்கு கிழக்கு பகுதியில உள்ள ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க. நிச்சயமா குருவின் அருளால மிக சிறப்பான மாற்றம் வருதுமா. நன்றி, வாழ்க வளமுடன், நற்பதி. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து நேர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அடுப்படி வந்து தென்மேற்கு தென்கிழக்குல வச்சிருக்கேம்மா. வடக்குல வாசல் வச்சிருந்தாலும் அதுல ஜன்னல் வைக்கணுமாமா? நிச்சயமா வடக்கு வடக்கு வடகிழக்குல கதவு சாத்தின மாதிரி ஒரு ஜன்னல் நிச்சயமா இருக்கணும். வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் எப்பவுமே உச்சத்துல இருக்கணும். இருந்து அதை ஓபன் பண்ணி வைக்கிறது நல்ல விஷயம். நன்றி, நற்பவி, நற்பவி, நற்பவி. ஆமா, நீங்க வந்து மகாலத்தில் திதி கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அது எப்படி என்னது அப்படிங்கறது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நிச்சயமா, அதாவது நம்மளோட முன்னோர்களுக்கு கொடுக்குற ஒரு நன்றி கடன், நன்றி செலுத்துற ஒரு நாள் தான் நாளைக்கு மகாலய அமாவாசையில நம்ம செய்யற ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம திதி, சிராந்தம், தர்ப்பணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒவ்வொருவருமே அவங்கவுங்களோட முன்னோர்களை நினைச்சு கொடுக்கறது தான் இந்த மகாலய தர்ப்பணம் அப்படின்னு சொல்றது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். ஒவ்வொரு இயரும் இது வரும்போதுதான் நான் இதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதனால பலனடைந்தவர்கள் பல பேர் போன வருடமும் இதை நான் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லும் போது நிறைய பேர் பயன்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள்ல இருந்து அவங்களுக்கு வந்து இந்த தடையுடன் கூடிய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்ததை நான் கண் கூட பாத்துக்கணும். அதனாலதான் இந்த ஆண்டும் புதுசா நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை நிச்சயமா செய்யணும் அப்படிங்கறத இவ்வளவு தூரம் நம்ம வலியுறுத்தி சொல்றோமா. இது வந்து நம்ம வந்து ஒவ்வொருவருமே அவங்க உங்களோட முன்னோர்களோட படங்களை எடுத்து இன்னைக்கு பூஜை வேற இடத்துல நீங்க எங்கேயாவது வச்சிருந்தா கூட இன்னைக்கு வந்து பூஜை ரூம்ல அந்த படத்தை எடுத்து வைங்க. இன்னைக்கு ஈவினிங்கா எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதுக்கு வந்து விபூதி வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் வைங்க. வச்சுட்டு
அந்த படங்களுக்கு பூவெல்லாம் வச்சு நாளைக்கு காலையில நீங்க வந்து தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வெளியில எல்லாம் எங்கேயும் போகாம நீங்க வீட்டுல இருந்தபடியே எள்ளு தண்ணியா நீங்க வந்து ஒரு குருக்கள் வச்சு பண்ணும்போது எள்ளு தண்ணி எப்படி விடுவீங்களோ அது போல வீட்டுல விட்டுட்டு நீங்க வந்து உங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு அது வந்து படையில நாளைக்கு டைம் சொல்லுவேன் அந்த டைம்ல வந்து படையில போட்டு அத நீங்க விரதமா இருந்து கணவன் மனைவியா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தம்பதியரா வந்து விரதம் இருந்து மதிய நேரத்துல நீங்க சொல்ற நாளைக்கு சொல்ல போற அந்த டைம்ல நீங்க வந்து படையல் போட்டு வழிபாடு தீபம் ஏற்றி தீப தூபங்கள் காட்டி வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல ஒரு மன நிறைவு உறுதியா கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அது அதன் பிறகு வந்து அந்த படையில முடிச்சுட்டு காப்பிக்கு சாபம் வைக்கிறது இது போல ரெகுலரா நீங்க செய்யற விஷயங்கள்லாம் செய்யலாம். ஆனா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அந்த வழிபாடு அப்படிங்கும் போது என்ன முத்திரையோட நீங்க வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாளைய நிகழ்ச்சியில சொல்லுவேன். நாளைக்கு தொடர்ந்து பாருங்க இந்த நிகழ்ச்சி பாருங்க. நாளைக்கு இதே டைமுக்கு ஒளிபரப்பாகும் மகாலய பட்சத்தோட சிறப்பு நேரலை. பாத்தீங்கன்னா நிறைய என்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு நீங்க எல்லாரும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில அடுத்த கட்டம் செல்ல நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாளுநாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி நற்பதி. ஓகேம்மா, மாசம் மாசம் அமாவாசை வந்தாலும் தினம் தினம் அதற்கான சந்தேகங்கள் எழும்போ நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே அம்மா, இப்போ பொதுவாக அமாவாசை நாட்களில் வந்து நான்வெஜ் செய்யக்கூடாது செய்யலாம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதை பற்றி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி நேயர் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க. ஐயா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. பிரிஞ்சிருக்கிறாங்க ஒன்று சேரணும். சரிங்க, அப்ப இந்த இடத்துல பிரிந்தவர் ஒன்று சேர அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து எல்லா அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி குடும்பம் பிரிஞ்சிருந்தாலும் சரி இதையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்றது திருச்செங்கோட் மலையில உள்ள அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு வந்து அந்த இடத்துல வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பிரிஞ்சவங்க எல்லாருமே சேருவாங்க. இதுக்கு நம்ம பெரியவங்க தான் விட்டு கொடுத்து போற ஒரு பழக்கத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்த இடத்தெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா இல்லாம போயிடும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இதுதான் பழமொழி. இதை ஃபாலோ பண்ணோம்னாவே நிச்சயமா நம்ம வாழ்க்கையில விட்டு கொடுத்து போனோம்னா எந்த இடத்துலயுமே பிரிவு அப்படிங்கிறது இருக்காது. அதனால மனமாற்றம் நிச்சயமா தேவை. இது இறையறவு பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா ஒன்று சேர்வார்கள். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அடுத்த நேரத்தை பேசலாங்கம்மா. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல இருந்து பேசுறோம் மேடம். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. தெற்கு பார்த்து வாசப்படி, வடக்கு பார்த்து கொல்ல வாசப்படி இருக்குமா? சரி, ஹலோ சொல்லுங்கம்மா, டக்குனு கேளுங்க. உங்க கேள்வியே டக்கு டக்கு அதுல இருந்து ஒரே இது கஷ்டமாவே இருக்குமா? அதனால என்ன, சரி, அதாவது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்துக்கு உங்களோட கொல்லப்புற வாசல் தான் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், உடனே ஒரு வாசு நிபுணரை கூப்பிட்டு இந்த வீடு கரெக்டா இருக்கா, அதுல என்னென்ன தவறுகள் இருக்குன்னு சொல்லி சரி பண்ணும் பொழுது ஏன்னா உங்களுக்கு வாசு மேல நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப அந்த நம்பிக்கையை உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்டுட்டே இருந்தா வாழ்வுகளுக்கு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கணும். அதனால வந்து ஒரு வாசு நிபுணர் கூப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள உங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்களை கூப்பிட்டு அந்த வீட்டை செக் பண்ணி வாசு பண்ணி வீட்டை மாத்துங்க. அந்த தெற்கு பக்கத்துல தென்மேற்குல இருக்கிற அந்த வாசல் வாசல உச்சத்துக்கு தெற்குல கொண்டு வாங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வருங்கம்மா. இதுக்கு முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயம். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. ரொம்ப நன்றிமா, அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்ங்க. ஹலோ, வணக்கம்மா, யாரு எங்க இருந்து பேசுறீங்க? லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு என் வீட்டுல, பிரச்சனைனா பல பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு குறிப்பிட்டு ரொம்ப மனச பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா அதுக்கான தீர்வு அம்மா சொல்லுவாங்க. மனசாரு
வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு தேவை. இந்த நிகழ்ச்சி எந்த எதை பற்றிய நிகழ்ச்சி? வாஸ்து சம்பந்தமான நிகழ்ச்சி. இதுல போய் வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படிங்களா பிரச்சனை தீரும்? ஃபர்ஸ்ட் இந்த விழிப்புணர்வு நம்ம வாழ்க்கையில இல்லாததுதான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வர விஷயமா இருக்கும். அதனால வந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வாங்க. அடிக்கடி நீங்க எந்த நிலையில இருந்தாலுமே அந்த சண்டைகள் சொல்றீங்க அதெல்லாம் நினைச்சு பாக்காதீங்க. நல்லா மன மகிழ்ச்சியோட இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் கதவை திறந்த உடனே வானத்தை பார்த்து எனக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிற பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. உங்க வீட்டுல யாரெல்லாம் இந்த பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள எல்லாம் வாழ்த்துங்க. இதுல வந்து வேதாத்ரி மகரிஷி சொன்ன விஷயம் தான், அவங்களோட எதிரியா இருந்தா கூட அவங்களை நீ வாழ்த்திட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் நிச்சயமா நிகழும், அவங்க வந்து வந்து சேர்வார்கள் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க வாழ்ந்த வளமுடன் அப்படின்னு சொல்லி உங்க பிரச்சனைக்குரிய அந்த நபரை நினைச்சு வாழ்த்திக்கிட்டே இருங்க. பிரபஞ்சத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டே இருங்க. இந்த வாழ்க்கையை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, என் வாழ்க்கையில சிறப்புகளை கொடுத்துட்டு இருக்க பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. இது போன்ற நல்ல வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிங்க. பிரச்சனையில கவனத்தை வைக்காதீங்க, நிச்சயமா இந்த நிலை மாறுமா. நன்றி, இந்த வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. பவி. ஆமா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, எனக்கும் அந்த டவுட் இருக்கு. அமாவாசை நாட்கள்ல நான்வெஜ் சமைக்கலாமா சமைக்க கூடாதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? எப்பவுமே சாப்பாடு நல்லது, என்ன சமைக்கிறது நல்லது. ஆமா, அதனால வந்து இது வந்து எல்லா நாட்களுமே வந்து அசைவத்தை தவிர்க்கிறது நல்ல விஷயம். அதுலயும் இந்த அமாவாசை நாட்கள்ல நிச்சயமா தவிர்க்கிறது தான் நல்லது. சமைக்கிறதும் தப்பு, சாப்பிடுறதும் தப்பு, இது தவிர்க்கிறது தான் நல்ல விஷயம். ஏன்னா இந்த பூஜை புனஸ்காரங்கள் திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்குற நாட்கள்ல இதெல்லாம் தவிர்க்கிறது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காக்கும் ஒரு விஷயமா இருக்குமோ. அதுலயும் வந்து நாளைக்கு அப்படிங்கிறது காருண்ய மகாலய அமாவாசை அப்படிங்கிறது, அந்த காருண்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மனசுக்கு பிடிச்ச அன்பானவங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் நண்பர்கள் யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ, இல்ல வந்து திதி சில பேர் எல்லாம் வாரிசுகள் இல்லைன்னு சொல்லிட்டு திதி கொடுப்பாங்க, கொடுக்காம எல்லாம் சில பேர் விட்டுருவாங்க, இல்ல மதத்தை மதம் திடீர்னு மதம் மாறிடுவாங்க அதனால கொடுக்காம அவங்க முன்னோர்கள் எல்லாம் இதுவா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்காத விட்டுருவாங்க. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்கறது நமக்கு வந்து ஒரு பெரிய பலத்தை நிறைய, அதாவது நம்ம வந்து வாழும் காலத்துல எப்படி ஒரு 10 பேர் நம்ம கூட இருந்தா நமக்கு ஒரு பலமா நினைக்கிறோமோ, அதனால நம்மளோட முன்னோர்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் நமக்கு நாளை நாளில் அவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க எல்லாம் எப்பவுமே நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை நமக்கு கொடுக்குற விஷயம். ரொம்ப சிறப்பான நாள் நாளைக்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க எல்லாருமே நிகழ்வை இந்த நிகழ்வை செஞ்சு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். நன்றி, நற்பதி. ரொம்ப நன்றிமா. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் பூம்பூர்த்தி மேடம், கர்நாடக மாவட்டம். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அம்மா இப்ப நான் ஒரு வீடு ஒன்று வாங்கினம்மா. சரி. அந்த வீடு வந்து கிச்சனுக்கு மேல வந்து வாட்டர் டேங்க் இருக்குமா? வாட்டர் டேங்க், வாட்டர் டேங்க் வச்சிருக்கேன் கிச்சனுக்கு மேல, மொட்டை மாடியில கிச்சனுக்கு மேல வச்சிருக்க பாருங்க. ஐயர் வந்து அதுக்கு மேல வந்து வாட்டர் டேங்க் வைக்காதீங்க சொல்றாப்புல, அது எல்லாம் லைன் எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு மேடம் வச்சு நான் வீடு வந்து பால் காய்ச்சி வசம் ரெண்டாச்சு மேடம். எனக்கு அது ஒரு மனசு ரொம்ப உடுத்துது மேடம். கிச்சனுக்கு மேல வேலை வைக்கலாமா கூடாத தெரியாது மேடம் எனக்கு. தென்மேற்கு பகுதியில உயரத்துல நல்லா, அதாவது உங்களோட அந்த மேல கைப்பிடி சேர்ந்த ஹைட்டா பண்ணி அந்த தண்ணி தொட்டி அமைச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுல இருக்கிற தடைகள் நீக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த இடத்துல சேமிப்பு உயரும், திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இது போல நல்ல விஷயங்களை கொடுக்கறது இந்த தென்மேற்கு வாட்டர் டேங்க். அதனால இப்ப இருக்கிற அமைப்பு நிச்சயமா தவறான அமைப்பு. இது 2 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைப் லைன் கொடுத்தோம் இதெல்லாம் வந்து காரணமே சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் தவறுன்னு தெரியும் போது நிச்சயமா அதை மாத்தி வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுதான் நல்ல ஒரு புத்திசாலித்தனம். மாத்திக்குங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். இதுக்கு உங்களுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழனி முருகன் வழிபாடு. இந்த நம்ம மாத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற மனக்குழப்பத்தை தீர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா மாத்திருங்க. இறையர்களால் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, நற்பதி. ரொம்ப நன்றிமா. மீண்டும் வந்து நாளைக்கு ஸ்பெஷலா எங்க கூட லைவ்ல இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம். எல்லா பகுதிகளுக்கும் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையாங்கம்மா? ஆமாங்கம்மா, எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் பேசிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்டா போய் அதோட வாஸ்து குறைகளையும்
டேரக்ட் அஸ்ட்ராலஜி மூலமாவும் அங்க உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்குமா, அந்த விஷயத்துல நானும் கண்ணு கருத்துமா என்னோட சேவையை சிறப்பா செஞ்சிட்டு இருக்கேன். நன்றி, வாழ்க வளமுடன். என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வளர்ந்த விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. ரொம்ப நன்றிங்கம்மா.